ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டுக்கு இங்கிலீஷ் பார்க்க போகிறோம் செகண்ட் லெசன் பார்க்குறோம் அதோட கொஸ்டின் ஆன்சர்ஸ் ஃபுல்லாக இதில் கம்ப்ளீட் ஆயிரும் இந்த வீடியோவில் என்கிட்ட புக் இல்லாததுனால நான் ஃபுல்லாக நோட்டில் எழுதி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்பப்போ வந்து கன்ஃபியூஸாக இருந்தால் பேஜ் நம்பரும் சொல்கிறேன் பார்த்து குறிச்சிக்கோங்க ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து செகண்ட் லெசன் வந்து மை நேட்டிவ் பிளேஸ் மேட்ச் த ஃபாலோயிங் ஃபஸ்ட்டு குக்கு ப்ரீஸ் ரிவர் ஃபிஷ் அதோட மேட்ச் தான் ஃபாலோயிங் பண்ணும் குக்குனா சிங்ஸ் ஓகேவா ஆப்ஷன் பி தான் இதோட ஆன்சர் breeze அப்படினா blows option A river flows fish நா na swim நாலுக் வந்து நேரா வந்து match பணிருங்க answer the following questions how did Santosh record his diary Santosh record his diary using his mother's phone okay வா இங்கு ஒரு apostrophe ஒரு கோடுமாரி போட்டு yes போடுன் phone first question கான answer Second question paranga Name some of the activities that the village children were doing on their vacation. Answer paranga playing with a tire and a stick, milking cows, breaking groundnut pots and peeling them, splashing in the pond, climbing to the top of a tamarind tree, playing hide and seek or activities that the village children. வேர் டூயிங் ஆன் தயர் வெக்கேஷன் இங்கே லாஸ்டில் என் வரைக்கும் முடிஞ்சிச்சு ஓகேவா அதாவது வில்லேஜ் பீப்புள் வந்து சின்ன பிள்ளைங்க எப்படி என்ன விளையாடுங்கன்றதுக்காக கேட்டிருக்காங்க அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் இருக்குது டயரை வச்சு விளையாடுறது கவுஸு அப்புறம் வந்து கிரவுண்ட்நட்டு அந்த கல்லெல்லாம் உடைக்கிறது அப்புறம் பாண்டு குளத்தில் விளையாடுவாங்க அப்புறம் மீன் பிடிச்சி விளாடுவாங்க அப்புறம் வந்து புளிய மரத்தில் ஏறி விளாடுவாங்க கண்ணாமூச்சி விளாடுவாங்கன்னு இதில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின் வை டிட் சந்தோஷ் ஃபர்கட் டு வாட்ச் டெலிவிஷன் ஆர் பிளே வீடியோ கேம்ஸ் சந்தோஷ் ட்ரிப் டு ஹிஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ் டிஎஸ் இங்கே வரும் ஹோம் வாஸ் ஸோ என்ஜாயபிள் டு ஹிம் ஸோ ஹி ஃபர்கட் டு வாட்ச் டெலிவிஷன் ஆர் ப்ளே வீடியோ கேம்ஸ் நெக்ஸ்ட் ஃபோர்த்து கொஸ்டின் டிட் சந்தோஸ் என்ஜாய் ஹிஸ் மார்னிங் வாக் ஹவு டு யூ நோ எஸ் சந்தோஸ் என்ஜாய்டு ஹிஸ் மார்னிங் வாக் ஹீ என்ஜாய்டு த கூல் பிரீஸ் அண்ட் ஹீ ஃபெல்ட் தட் த ஏர் வாஸ் ஆல்சோ ஃபில்டு வித் த ஸ்வீட் சவுண்ட் ஆஃப் பேர்ட்ஸ் இங்கே டீ இருக்கு இங்கே ஒன்று நடிச்சிருக்கேன் ஓகேவா கொஸ்டின் வந்து ஆன்சர் வந்து பார்த்து ஸ்பெல்லிங் எழுதுங்க நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் ஹவு டிட் சந்தோஷ் ஸ்பெண்ட் ஹிஸ் டைம் வென் ஹி வென் டு த ரிவர் As he could not swim, Santosh sat on a big smooth rock rock. He watched his friends swim like expert, swam like expert. He saw the pebbles in the river bed and colourful fish swim by. Fifth question can answer. Sixth question: How did Santosh know that the river was clean? The river is so clean as Santosh could see the pebbles in the river bed. அண்ட் கலர்ஃபுல் ஃபிஷ் ஷிம் ஸ்விம் பை சிக்ஸ்த் கொஷின்க்கான ஆன்சர் அடுத்து ப்ளூரல் ஃபார்ம் எழுத சொல்லியிருக்காங்க லயன் பிக்சர் போட்டிருக்கோம் ஓகேவா இந்த கொஷினுக்கு கீழேயே இருக்கும் லயன் பிக்சர் போட்டிருக்கும் ஐஎம் லயன்னா வி ஆர் லயன்ஸ் எஸ் ஏற்கனும் ஓகேவா அதுதான் ப்ளூரல் ஃபார்ம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ப்ரெட்டு ஃபிஷ்ஷு ஃபிஷ்ஷு கோஸு மவுஸ் சைல்டு மேன் அவங்களோட பிக்சர்ஸ்லாம் இருக்கும் அதோட ப்ளூரல் ஃபார்ம் என்னன்னு கேட்குறாங்க அதுக்கு டிக் பண்ண சொல்லியிருப்பாங்க லோவ்னா லோவ்ஸ் ஓகேவா ஃபிஷ்னா ஃபிஷ்ஷு கூஸ்னா கீஸ் மவுஸ்னா மைஸ் சைல்ட்னா சில்ட்ரன் மேன் மென் ஓகேவா இதுதான் அந்த கொஷின்க்கான ஆன்சர் குடிச்சிக்கோங்க டிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ரைட் த ப்ளூரல் ஃபார்ம் லீஃப் ஒரு பிக்சர் இருக்கும் மேங்கோவோட பிக்சர் இருக்கும் லீவோட ப்ளூரல் ஃபார்ம் லீவ்ஸ் மேங்கோவுக்கு மேங்கோஸ் ஓகேவா அவ்வளோதான் இந்த இது முடிஞ்சிச்சு ஃபஸ்ட் லெசன் அதோட கன்டினியூஷன் லெட்டஸ்டிங் ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட் நெக்ஸ்ட் அதோட கண்டினியூஷன் உடைய கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் மேட்ச் த ரைமிங் வேர்ட்ஸ் அதாவது போயம் போயம் ஃபார்மர்ஸ் போயமுடிய கொஸ்டின் ஆன்சர் ஃபில்த்துனால் வெல்த் அதாவது ஒரு ரைமிங் வேர்ட் ஒரே சவுண்டில் முடியும் குக் லுக் சாம் ஹாம் ஆர்மர் ஃபார்மர் ஒரே சவுண்டில் முடிகிறதுக்காக ஆன்சர் வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க இங்கே நான் ஆன்சர் எழுதிருக்கேன் நீங்கள் மேட்ச் பண்ணாலும் ஸ்கேலை வச்சு நெக்ஸ்ட்டு பி வந்து ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் இட் பிளாக் சாயில் பிஃபோர் ஃபார்மர் இட் இஸ் யூஸ்ட் இன் த ஃபிஷர்ஸ் ஹூக்ஸ் ஓகேவா இந்த டேஸில் இருக்க ஆன்சர்ஸ் அப்படி எழுதிக்கோங்க வி டோன்ட் யூஸ் கெமிக்கல்ஸ் இன் த சாயில் கெமிக்கல் தான் ஆன்சர் பி ஹம்புல் லைக் அ வோம் ஓம்ங்கிறது தான் ஆன்சர் சி வந்து ஆன்சர் த கொஸ்டின் அதில் கொஸ்டின் ஆன்சருக்கான ஆன்சர் போயத் தொடது ஹவு டு வி சி த எத் ஓம் ஆஃபன் வி சி த எத் ஓம் ஆஃபன் அஸ் ஃபில்ட்

ஃபோர்த்து கொஸ்டின் ஹவு டு விக் வி ஒர்க் வித்தவுட் திங்கிங் டு ஹார்ம் எனி ஒன் எந்த யோசனையும் இல்லாமல் மற்றவங்களை பாதிக்காமல் நம்ம ஒர்க் பண்ண வேணும் ஓகேவா ஃபோர்த்து கொஸ்டினுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட்டு இந்த போயம் கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சிடுச்சு அடுத்து வந்து கிராமர் பார்க்க போகிறோம் ஓகேவா கிராமர் பாருங்கள் இந்த போயம் கொஸ்டின் ஆன்சர் கீழேயே இருக்கும் ஹெட்டிங் அதாவது அது கொஸ்டினும் எழுதியிருக்கேன் அதுக்கான ஆன்சரும் எழுதியிருக்கேன் நீங்கள் அதை பார்த்து எழுதிக்கோங்க கிவ் த கரெக்ட் வேர்ப் ஃபார்ம் ஃபார் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் ஃபஸ்ட்டு கொஷின் ஐ வாஸ் ரீடிங் அதாவது ரீட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க இந்த கொஷின் இந்த டேஸில் வந்து ஐ வாஸ் ரீடிங் தான் ஆன்சர் அதை எழுதிக்கோங்க வாஸ் ரீடிங்னு எழுதிக்கோங்க ஐ வாஸ் ரீடிங் த போயம் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் தே ரைட்டுன்னு அந்த இதில் ப்ராக்கெட்டில் இருக்குது நம்ம எழுதுறது வேர் ரைட்டிங் ஓகேவா நெக்ஸ்ட்டு இட் கோங்கிறது வர்பு நம்ம எப்படி மாற்றப்படுறோம்னா வாஸ் கோயிங் அடுத்து ட்ரான் இருக்குது வாஸ் ட்ராயிங் அடுத்து ஈட்டுன்னு இருக்குது வேர் ஈட்டிங் ஏன் வேர் போட்டோம் வி இருக்கிறனால ப்ளூரல் ப்ளூரல் ஃபார்ம் வேர் போட்டிருக்கும் நெக்ஸ்ட்டு வாட்ச் இருக்குது வாஸ் வாட்சிங் அடுத்து யூ வேர் மேக்கிங் ஓகேவா நெக்ஸ்ட்டு பாருங்கள் ரைட் வாட் வேர் டூயிங் அட்டு ஃபைவ் ஓ கிளாக் எஸ்டே அதாவது ஒரு பிக்சர் பிக்சர் கொடுத்து நம்ம ஃபைவ் ஓ கிளாக் நேற்று வந்து என்ன என்ன பண்ணணும்னு கேட்டிருக்காங்க அதுக்கான ஆன்சர்ஸ் எழுதிக்கோங்க பேஜ் நம்பர் ஃபார்ட்டி ஃபோரு ஓகேவா ஐ டேஸ் இருக்கும் ஐ வாஸ் பிளேயிங் கிரிக்கெட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் வாஸ் பிளேயிங்கிறது அந்த டேஷில் எழுதணும் மை மதர் வாஸ் வாட்சிங் வாஸ் வாட்சிங்கிறது அந்த டேஷில் எழுதணும் மை மதர் வாஸ் வாட்சிங் டிவி வி வேர் ஈட்டிங் வேர் ஈட்டிங்கிறது அந்த டேஷில் எழுதணும் வி வேர் ஈட்டிங் மேங்கோ மை ஃப்ரெண்ட்ஸ் வேர் ரைடிங் தயர் பைசைக்கிள்ஸ் வேர் ரைடிங்கிறது ஆன்சர் டேஸில் எழுதிக்கோங்க மோகன் வாஸ் ரைட்டிங் அ லெட்டர் வாஸ் ரைட்டிங்கிறது ஆன்சர் த பெல் வாஸ் ரிங்கிங் லவுட்லி ஓகேவா வாஸ் ரிங்கிங்கிறது தான் ஆன்சர் எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி தான் பிக்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த பிக்சரில் என்ன என்ன பண்ணுறாங்க அந்த பையன் என்ன பண்ணுறான் பொண்ணு என்ன பண்ணுறான்னு கேட்டிருப்பாங்க பிக்சர்ஸ் என்னால் வரைய முடியாது அதனால நான் சொல்கிறேன் பேஜ் நம்பர் ஃபார்ட்டி ஃபோரில் இருக்கும் ஹீ வாஸ் ஸ்லீப்பிங் ஒரு பையன் வந்து தூங்கிட்டு இருக்கனால ஹி வாஸ் ஸ்லீப்பிங் வைல் த பாய் வாஸ் பிளேயிங் த கேர்ள் வாஸ் ரீடிங் வாஸ் ரீடிங்கிறது ஆன்சர் பாய் பிளே இருக்கும் போது கேர்ள் வந்து ரீட் பண்ணிக்கிட்டு இருப்பாள் வைல் மை மதர் வாஸ் குக்கிங் மை ஃபாதர் வாஸ் சாப்பிங் அதாவது அப்பா வந்து காய்கறி வெட்டி கொடுத்துட்ருப்பார் ஓகேவா நெக்ஸ்ட்டு கிவ் த கரெக்ட் வேர்ப் ஃபார்ம் ஃபார் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் ஓகேவா வெயிட்னா அதாவது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் கீழே வெயிட்னா ஃபியூச்சர் கண்டிஷன்ஸ் வில் பி வெயிட்டிங்னு வரும் கம்னா வில் பி கம்மிங் பிளே வில் பி பிளேயிங் ஸ்விம் வில் பி ஸ்விம்மிங் ட்ரிங்க் வில் பி ட்ரிங்கிங் டூ வில் பி டூயிங் டேக் வில் பி டேக்கிங் ஓகேவா இந்த நான் இதெல்லாம் வந்து டேஷ்லாம் வந்து அந்த டேஷாக ஃபில்அப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ்ல பாருங்கள் உமாஸ் ஃபேமிலி இஸ் கோயிங் ஆன் அ ஹாலிடே ரைட் வாட் தே வில் பி டூயிங் தேர் என்னென்ன அங்கே பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஓகேவா உமா வில் பி ஸ்விம்மிங் ஓகேவா இந்த டேஷில் எழுதிருங்க ஹர் பிரதர் வில் பி பிளேயிங் ஹர் பிரதர் வில் பி கிளைம்பிங் மை ஃபாதர் வில் பி பிளேயிங் மியூசிக் ஓகேவா மை மதர் வில் பி கேச்சிங் ஃபிஷ் ஹர் பிரதர் வில் பி டேக்கிங் ஃபோட்டோகிராஃப்ஸ் இந்த டேஷ்லெலாம் நீங்கள் எழுதிக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் ஃபார்ட்டி சிக்ஸில் சேஞ்ச் த சென்டென்சஸ் ஃப்ரம் த பாஸ்ட் கண்டினியூஸ்டன்ஸ் டு ஃபியூச்சர் கண்டினியூஸ்டன்ஸில் எழுதணும் பாஸ்டிலருந்து ஃப்யூச்சர் இதை மட்டும் கொடுத்துருப்பாங்க சி வாஸ் வெயிட்டிங் ஃபார் அ பஸ்ஸுன்னு கொடுத்துருப்பாங்க அது பக்கத்தில் ஒரு பெரிய டேஷ் இருக்கும் அதில் நீங்கள் என்ன ஆகணும் சி வில் பி வெயிட்டிங் ஃபார் பஸ் வாஸ் ரைட்டிங்கை வில் பி வெயிட்டிங்காக மாற்றிடணும் அதே மாதிரி பேர் கோயிங்கை வில் பி கோயிங் மாற்றணும் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை டென்ஸை ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸாக மாற்றுறது ஓகேவா சுரேஷ் வாஸ் பிளேயிங் செஸ் சுரேஷ் வில் பி ப்ளேயிங் செஸ் இது மட்டும் இருக்கும் இந்த சைடு இந்த சைடு ஒரு பெரிய டேஷ் இருக்கும் அதுக்கு வந்து ரெட் கலரில் எழுதிருக்கதெல்லாம் அதில் வந்து ஆன்சராக எழுதிக்கோங்க ரஃபிக் வாஸ் பிளேயிங் சாரி ரஃபிக் வாஸ் ஈட்டிங் பிரேக்ஃபாஸ்ட் ரஃபிக் வில் பி ஈட்டிங் பிரேக்ஃபாஸ்ட் பிரசாந்த் வாஸ் ரீடிங் நியூஸ் பேப்பர் பிரசாந்த் வில் பி ரீடிங் நியூஸ் பேப்பர் தான் ஆன்சர் ஓகேவா கீழே இருக்கிறதெல்லாம் ஆன்சரு அந்த பெரிய டேஷில் எழுதிக்கோங்க முன்னாடி பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருந்து ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸுக்கு மாற்றணும் இப்போ ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்டென்டென்டென்ஸ்லேருந்து பாஸ் கண்டினியூன்ஸும் மாற்றணும் ஓகேவா ஐ வில் பி ஸ்பீக்கிங் டு ஹர் ஐ வாஸ் ஸ்பீக்கிங் டு ஹர் தான் ஆன்சர் இந்த பெரிய டேஷில் எழுதுங்க இந்த பெரிய கொஷின் எழுதி பக்கத்தில் ஒரு பெரிய டேஷ் இருக்கும் அதில் நீங்கள் எழுதுங்க லூசி வில் பி கெட்டிங் ரெடி லூசி வாஸ் கெட்டிங் ரெடி த ட்ரெயின் வாஸ் அரைவிங் ஆன் த செகண்ட் பிளாட்ஃபார்ம் அதுதான் ஆன்சர் ஓகேவா நான் கொஷின் எழுதலை இந்த தேர்ட் ஒன் தான் ஆன்சர் நீங்கள் அப்படியே எழுதிக்கோங்க வி வேர் ஸ்லீப்பிங் ஆன் த டெரஸ் அந்த டேஷ்ல இதுதான் ஆன்சர் எழுதிக்கோங்க இட் வாஸ் ரெய்னிங் ஹெவிலி அதாவது எப்படி இருந்திருக்கோம்னா இட் வாஸ் ரைய்னிங் ஹெவி இட் வில் பி ரெய்னிங் ஹெவிலின்னு எழுதியிருக்கோம் அந்த பக்கத்தில் அந்த டேஸில் நீங்கள் இதை எழுதிக்கோங்க ஓகேவா அடுத்து கீழே வந்து ஒரு கியூஆர் கோட் கொடுத்துருப்பாங்க அதை ஸ்கேன் பண்ண ஒரு ஆடியோ வரும் அது கொஷினுக்கான ஆன்சர்ஸ் நம்ம எழுதணும் ஓகேவா அதாவது ஆர் நோ இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து எஸ்ஸு சர்க்கிள் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து நோ நோ எஸ் எஸ் சாரி எஸ் நோ எல்லாத்துக்கும் வந்து சர்க்கிள் பண்ணிக்கோங்க ஆன்சர் சொல்லலை ஏன்னா இந்த புக் இல்லாததுனால நாங்கள் ஆன்சர் மட்டும் எழுதியிருக்கேன் நீங்கள் கொஞ்சம் பார்த்து எழுதுங்க ஓகேவா நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் ஃபிஃப்டி ஒன் நெக்ஸ்ட் வந்து த ஃபார்மர் அண்ட் ஹிஸ் டாட்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அடுத்த சாப்டர் மேட்ச் த பிக்சர் பிக்சர் மூணு பிக்சர் இருக்கும் கீழே மேலே வந்து மூணு வேர்டு இருக்கும் அதாவது ஒரு ஒரு அம்மா வந்து கிரைன் வந்து பா போடுற மாதிரி மாதிரிதான் பேர்டுக்கு போடுற மாதிரியும் அரைக்கிற மாதிரியெல்லாம் இருக்கும் ஓகேவா ஃபஸ்ட்டு மிக்சஸ் த ஃபார் கம்யூனிட்டிங்கிறத மிடில் பிக்சருக்கு மேட்ச் பண்ணிக்கோங்க நடுவில் இருக்க பிக்சருக்கு மேட்ச் பண்ணுங்கள் செகண்ட் சாஸ் த கிரைன் வந்து லாஸ்ட் பிக்சருக்கு மேட்ச் பண்ணுங்கள் ஃபீல் த பேர்டுங்கிறது ஃபர்ஸ்ட் பிக்சருக்கு மேட்ச் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஃபில்லிங் த பிளான்ஸ் ஃபீட் த்ரீ மில்லெட் இருக்கும் ஃபில் அப் பண்ணிடுங்க பண்ணிருங்க ஃபார்மர் ஹேட் த்ரீ டாட்டர்ஸ் டேஷில் த்ரீ வரணும் அடுத்த டேஷ்ல வந்து மில்லட் வரணும் அடுத்த டேஷில் வந்து ஃபீட்ஸ் வரணும் நெக்ஸ்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் அந்த அந்த இருக்க கொஸ்டின் ஆன்சர் வாட் டிட் த ஃபாதர் கிவ் த ஃபாதர் கேவ் ஆல் டாட்டர்ஸ் எ பேக் ஆஃப் மில்லெட் பேக் ஆஃப் மில்லெட் செகண்ட் கொஸ்டின் வாட் டிட் கிரைண்ட்ஸ் two flocks of birds the the answer third question how did the second daughter use the grain the second daughter mixed the grains with other grains kept for community food service second third question fourth question how did the third daughter use the grain the third daughter sowed the grains next who is the waste of all why

யூஸ் இன சென்டென்ஸ்னா இதுதான் ஆன்சர் வெஸ்ட் பெங்கால் இன்ஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் பேடி இன் இந்தியா அந்த பாக்ஸ்குள்ளேயே இதெல்லாம் எழுதிக்கோங்க பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து நவுன் ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து சர்க்கிள் த மெயின் ஐடியா ஆஃப் த்ரீ பேசேஜ் ஒரு பேசேஜ் கொடுத்துருப்பாங்க மூணு இருக்கும் அதில் செகண்ட் ஒன்று தான் ஆன்சர் இது மட்டும் தான் ஆன்சர் நீங்கள் அதை வந்து எழுதிக்கோங்க அடுத்து நேம் த ஆக்ஷன்ஸ் நே நேம் த ஆக்ஷன்ஸ் ஆஃப் முருகன் முருகன் வந்து பண்ணுறது மூணு இது வந்து பிக்சர் கொடுத்துருப்பாங்க அது என்னென்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு இது வந்து ரீப்பிங் பண்ணுறாங்க அடுத்து பிளக்கிங் பண்ணுறாங்க அடுத்து கிரேசிங் பண்ணுறாங்க ஓகேவா இந்த மூணு வந்து அந்த பிக்சருக்கு கீழே ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுக்கு எழுதிக்குவோம் டேஷில் ஜென்ரல் கொஸ்டின்ஸ் ஓகேவா நம்மளை பற்றி ஜென்ரல் கொஸ்டின் வந்து அடுத்து கேட்டிருப்பாங்க வேர் வேர் யூ பார்னு கேட்டிருப்பாங்க ஐ வாஸ் பார்ன் ஆன் நீங்கள் எந்த நம்பரில் எத்தனை எத்தனை அந்த மாதத்தில் எத்தனாவது இயரில் பிறந்தீங்கன்னு உங்கள் அம்மாட்ட கேட்டு நீங்கள் எழுதுங்க ஐ வாஸ் பார்ன் ஆன் போட்டு உங்களோடத எழுதுங்க இந்த இதை பார்த்து எழுதிராதிங்க வேர் வேர் யூ பார்ன் ஐ வாஸ் பார்ன் இன் திருச்சி நான் பான் திருச்சியில் பிறந்தனா நான் திருச்சியில் இருந்திருக்கேன் நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்களோ அந்த ஊரில் எழுதுங்க வாட் இஸ் யுவர் ஃபாதர்ஸ் நேம் அண்ட் வாட் இஸ் ஹி மை ஃபாதர்ஸ் நேம் இஸ் ஏ அப்துல் ஜலீல் நான் எங்கள் அப்பா பேர் எழுதியிருக்கேன் நீங்கள் உங்கள் அப்பா பேர் எழுதுங்க அண்ட் ஹீ இஸ் அன் எம்ப்ளாய் அவங்க வந்து வேலை செய்கிறவங்கன்னு நான் எழுதியிருக்கேன் நீங்கள் உங்கள் அப்பா பிஸ்னஸ் மேனா இல்லை ஆட்டோ டிரைவரா எலி எலெக்ட்ரிஷியனா என்ன வேண்டால் நீங்கள் எழுதிக்கலாம் அடுத்து வாட் இஸ் யுவர் மதர்ஸ் நேம் அண்ட் வாட் இஸ் சி மை மதர்ஸ் நேம் இஸ் ஏ ஜனபா சி இஸ் அ ஹோம் மேக்கர் அவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கனால நான் ஹோம் மேக்கர்னு எழுதியிருக்கேன் உங்கள் அம்மா வேலைக்கு போனாங்கன்னா அவங்க என்ன வேலைக்கு போகிறாங்கன்னு எழுதிக்கோங்க வாட் இஸ் யூர் பர்த் ஆர்டர் ஐ ஐஎம் த செகண்ட் சைல்டு ஆஃப் மை பேரண்ட்ஸ் நான் வந்து ரெண்டாவது பிள்ளைன்றதுனால ரெண்டாவது பிள்ளைன்னு எழுதியிருக்கேன் நீங்கள் ஃபர்ஸ்ட் பிள்ளையா இல்லை தேர்ட் பிள்ளையான்னு பார்த்து நீங்கள் எழுதிக்கோங்க டூ யூ ஹாவ் எனி நிக் நேம் நிக் நேம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க எனக்கு இல்லை ஆனால் நோன் எழுதியிருக்கேன் இருந்துச்சுன்னா எஸ்ன்னு போட்டு உங்கள் நிக் நேமை எழுதிடுங்க ஓகேவா இதில் வந்து இருக்க கொஸ்டின் ஆன்சர் பார்த்து அப்படியே எழுதாதீங்க உங்களோட இன்ஃபர்மேஷன் உங்கள் அம்மா கிட்ட கேட்டு கொடுங்க ஓகே ஸ்டூடெண்ட் செகண்ட் யூனிட் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு தேர்ட் யூனிட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பத்து நன்றி தேங்க்யூ